ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான டிப்ஸ் தான் பார்க்க போறோம் பிரசவத்துக்கு பின்னாடி பெண்களுக்கு அடித்தொப்பை அதிகமாக விழுந்துடும் ஸோ அந்த தொப்பையை எப்படி கரைக்கலான்ற டிப்ஸ் பார்க்க போகிறோம் இதை நம்ம உணவில் எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் இது ஒரு வெயிட் கட்டர் ட்ரிங்காகவும் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி செஞ்சாலே போதும் எந்த விதமான உடற்பயிற்சி எதுவுமே இல்லாமல் உங்களோட தொங்குற தொப்பையை ஒரே வாரத்தில் ஈஸியாக கரைக்கலாம் ஃபேமிலி பிளானிங் பண்ணவங்களாக இருந்தாலும் அடித்தொப்பை ஈஸியாக கரையும் சரி வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் முதல்ல எடுத்துருக்கிறது ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன் கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு மெஷரிங் கப்லேயும் அழக்கலை நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டவரால ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன் கொள்ளில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது இந்த சத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பை கரைச்சி நம்ம உடலை வந்து வலிமையாக்குறதுக்கும் இந்த கொள்ளு ரொம்பவே நமக்கு யூஸ் ஆகும் இப்போ நெக்ஸ்ட்டு செகண்டாக நான் எடுத்துருக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா நான் அரை டவரா அதாவது முதல்ல ஒரு கப் எடுத்தேன் இப்போ அரை கப் அரைக்கப் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன் அதாவது சோம்பு இந்த சோம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய கெட்டபடியான நச்சுக்களை வந்து இது டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ மூணாவதாக வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரகம் இது வந்து நம்மளோட உடம்பை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும் ஸோ நம்ம சோம்பு எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம சீரகமும் எடுத்திருக்கோம் இன்னும் ஒரே ஒரு தடவை நான் மெயினாக சொல்கிறேன் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கொள்ளு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப் வேணாலும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி அரைக்கப் அளவுக்கு சீரகம் சோம்பு ரெண்டுமே எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கடாயாக ஹீட் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணாம் ஒரு கப் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய கொள்ளை சேர்த்து லைட்டை ரோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம கொள்ளை வறுக்க வறுக்க வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஆயில் கண்டென்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும் ஸோ லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலில் வறுக்கிற மாதிரி மாறும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ஹீட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே இருக்கக்கூடிய ஆயில் வந்து எக்ஸஸ் ஆகிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக வந்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சோம்பை வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிவிடுங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த பேன் ஹீட்டில் இருக்கும் இப்போ அந்த ஹீட்டில் சோம்பை வறுக்க வறுக்க பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு அரோமா வரும் ஸோ அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இதை வந்து ஹீட் என்னதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொள்ளு கொட்டி வச்சுருக்கக்கூடிய தட்டிலேயே இதையும் வந்து கொட்டி வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மூணாவதாக வச்சுருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் ஜீரகத்தை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் ஜீரகம் வறுக்கும் போது கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக வறுக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது சீக்கிரத்துலேயே கரைஞ்சி போயிடும் மூணுத்தில் ஏதாவது ஒரு பொருள் கரைஞ்சாலுமே நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதோட வாசனை எல்லாமே வந்து வேறு மாதிரி மாறிடும் ஸோ நம்ம கைவிடாமல் சிம்மில் வச்சுட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா இது ஹீட் ஏறணுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் அதே ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது மூணு பொருளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பரப்பி விட்டுட்டு ஃபேன் காற்றுல ஒரு பத்து நிமிஷம் காய வச்சாலே போதும் ஸோ ஈஸியாக வந்து இது ஆகிடும் ஸோ கொஞ்ச நேரத்துக்கு இதை வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கம்ப்ளீட்டா கூல் ஆயிடுச்சு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அந்த மாதிரி உதிரி உதிரியா கையில இருந்து கொட்டணும் கொஞ்சம் கூட ஹீட் இருக்கவே கூடாது இந்த அளவுக்கு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம காஞ்ச மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நம்ம ரெண்டு பேட்சை அரைச்சு எடுத்துக்கலாம் நீங்க சின்ன மிக்ஸி ஜாரே சேருங்க அப்பதான் நல்லா வந்து உங்களுக்கு ஃபைன் அறையும் இப்போ பாருங்க நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டு இருக்கணும் இப்போ இதை ஒரு பேசனில் கொட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம செகண்ட் பேட்சே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக வந்து பார்த்திங்கன்னா மூணு பொருளும் சரிசம அளவில் கிடைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை கொஞ்சம் பரப்பி விட்டு ஆற வைங்க நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பவுடரை ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டி தட்டிவிடும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஆற வச்சு கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டைட் பாக்ஸில் அடைச்சி வச்சிங்கன்னா ஒன்றரை மாதம் ஆனால் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்தில் கட்டிப்படாது பூச்சி வண்டி எதுவும் வராமல் இருக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு இப்போ நான் அதை வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் டைட்டாக வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை மாதம் வரைக்குமே இது வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும் இப்போ இதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் பொதுவாக வளர்கிற குழந்தைங்களுக்கு நம்ம வந்து எந்த விதமான டயட்டுமே வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம் பட் அவங்களுக்கு வெயிட் போட்டுருன்ற பயம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மெயினாக வந்து இந்த மாதிரி வெயிட் கட்ட ட்ரிங்க்லாம் குடிக்க மாட்டாங்க ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாட்டில் இந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ கலந்து கொடுக்கும் போது அவங்களுக்கு தேவையில்லாத தொப்பை வந்து போடாமல் இருக்கும் ஸோ இதை சாம்பாரில் தோசை மாவில் கலந்து எப்படி வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அவங்களுக்கு வாயில சே இருந்தாலே போதும் இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க அப்படின்றதுனால தாராளமா ஏதோ ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வெயிட் கட் ட்ரிங்கா குடிக்கலாம் சோ இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வரும்போது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வைங்க இது நல்லா வந்து கொதித்து பாதியாக வற்றி வரணும் இப்போ பாருங்கள் பாதியாக வற்றி வந்துருச்சு இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த வடிகட்டின இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து எடுத்துகிட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் அன் ஹவர் கழிச்சுட்டு நீங்கள் தூங்க போகலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன் வீக்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் ஒன் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் உங்களோட வயிற்றில் இருக்கக்கூடிய தொப்பை வந்து நல்லாவே கரைஞ்சிருக்கும் ஸோ கட்டாயம் நீங்களும் இதே மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஏதாவது சாப்பாட்டில் கலந்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்